ஸ்பிட்டி வேலி. சின்ன வயசுல இருந்தே ஸ்னோவை பார்க்கணும், அது கூட விளையாடணுன்ற ஆசை எனக்கு இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் சூஸ் பண்ண இடம் தான் ஸ்பிட்டி வேலி. ஆக்சுவலி ஸ்பிட்டி வேலி வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல்ல இருக்கு. ஸ்பிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போதான் எனக்கு இந்த லோக்கல் சொன்னாங்க, இது வந்து ஸ்பிட்டி அப்படின்னா மிடில் லேண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது டிபெட்டுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்க லேண்ட் அப்படின்றதுனால தான் இது ஸ்பிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸ்பிட்டி வேலி, வேலினா டூ ரெண்டு மவுண்டன்ஸ்க்கு நடுவில் ஜாயின் ஆகி செட்டில் ஆகிருக்க அந்த லேண்டை தான் வந்துட்டு வேலி அப்படின்வாங்க. மினிமம் 8 to 10 days ஆகுது நம்ம பிளான் பண்ணால் தான் ஸ்பிட்டி ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியும். சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டோம். டெல்லியில் கொஞ்ச நேரம் ஊர் சுற்றிட்டு டெல்லியிலேருந்து நைட்டு ஓவர் நைட் பஸ் புக் பண்ணி ஷிம்லாக்கு போயிட்டோம். ஷிம்லாலேருந்து ஸ்பிட்டியோட பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ராக்சிமேட்டா 1000+ kilometers நம்ம சுத்தி பார்க்க போறோம். ஸ்னோ பார்க்க போறன்ற ஆர்வம் ட்ரிப் போக போக ரொம்பவே அதிகமாச்சு. ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஷிம்லால இருந்து ஃபர்ஸ்ட் ஷங்லா வில்லேஜ் போனோம். ஷங்லா வில்லேஜுக்கு போற ஒரு 7 hours போல ஆச்சு. போற வழியில பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்க ட்ரிப் ஆரம்பிச்சோம். ஏன்னா போற வழி ஃபுல்லாவே வில்லேஜ் மவுண்டெயின், அங்கெல்லாம் பெருசா கடை எதுவும் இருக்காதுன்றதுனால எங்கெல்லாம் கடை பார்த்தோமோ அங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டோம். இருந்த கடையில நாங்க பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் சேர்ந்து ஒன்னா வாங்கிட்டோம். ஷங்லா போய் சேர்றதுக்கு எங்களுக்கு நைட் ஆயிடுச்சு. பயங்கரமான குளிர். நாங்க தங்கியிருந்த ஹோம் ஸ்டேக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு கெஃபே இருந்தது. சரி அங்க போய் ஒரு ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு குளிருக்கு இடமா இருந்துட்டு வரலாமேன்னு போயிருந்தோம். அங்க இருந்து தூரமா ஸ்னோவை பார்க்கும் போது எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷம். எப்ப போய் அந்த ஸ்னோ தொடக்கணுன்ற மாதிரி அந்த ஆர்வம் ரொம்பவே அதிகமா இருந்தது. காலையில் அந்த சன்ரைஸோட தூரமா இருக்க அந்த ஸ்னோவை பார்க்கும் போது ஒரு மாதிரி ஒரு பெயிண்டிங் மாதிரி ஃபீல் ஆச்சு. அங்க ஷங்லா வேலையில கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோ இருந்தது. சரி அதுலயாவது போய் விளையாடலாம். வேக வேகமா நாங்க ரெடி ஆயிட்டு கிளம்பணும். ஆனா ஸ்னோ ரொம்ப பழைய ஸ்னோ அங்க இருந்தது, அதனால அங்கெல்லாம் விளையாட முடியல. பட் அந்த இடத்துல ஒரு கிறிஸ்டல் கிளியரான வாட்டர், ஸ்னோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி சீனிக் வியூவா இருந்தது. நாங்க ஷங்லா வேலையில இருந்து கிளம்பி போன அடுத்த இடம் சிக்லு. இது இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜ். அந்த வில்லேஜ ஃபுல்லா சுத்தி பார்க்கல, தூரமா இருந்தா அந்த வியூவை மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நாகோ வில்லேஜுக்கு போனோம். நாகோ வில்லேஜ்ல ஒரு ஃப்ரோசன் லேக் இருக்கு, அதுதான் அங்க ரொம்பவே ஃபேமஸ். அந்த லேக்கே ஃபுல்லா விண்டர்ல ஃப்ரோசனா இருக்கும். நம்ம அது மேல நடக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலா இருந்தது. கண்டிப்பா இந்த ஸ்பிட்டி வேலி பத்தி ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் அவ்வளவு வெல்கமிங்கா இருக்காங்க. யாரை எப்போ எங்க பார்த்தாலும் ஜூலை ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு சொல்றாங்க. ஜூலைனா ஸ்பிட்டி லாங்குவேஜ்ல வந்துட்டு ஹாய் ஹலோ அந்த மாதிரிதான் அது லாங்குவேஜ். நாகோ வில்லேஜ்ல இருந்து அடுத்து ஸ்பிட்டிக்கு போனோம். எஸ் இப்பதான் நம்ம ஸ்பிட்டிக்கே போறோம். ஸ்பிட்டில ஸ்பிட்டி ஹோம் ஸ்டேன்ற பிளேஸ்ல நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்க அந்த ஹோம் ஸ்டே ரீச் பண்ண நைட் ஆயிடுச்சு. கசாமாரியானுக்குள்ள இருக்க அந்த லோக்கல் வில்லேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைட் ஹோம் ஸ்டே வந்து 200 rupees இருந்தே கிடைக்குது. ஆக்சுவலி ஸ்பிட்டி குட் ரொம்ப டீசென்டா நல்லாவே இருக்கு. நைட் ரொம்ப குளிரும் அப்படின்றதுக்காக பெட்ல வந்து பெட் தெர்மல்ஸ் போட்டிருக்காங்க. உள்ள பெட்ரூம்குள்ளே வந்து ஹீட்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம இந்த மாதிரி ட்ரிப்புக்கு வரும்போது லோக்கல் வில்லேஜ்ல வந்து ஸ்டே பண்ணாதான் நம்ம இந்த கல்ச்சரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹோம் ஸ்டே ப்ரிஃபர் பண்றது இன்னும் பெட்டர். பிளஸ் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வரும். அந்த நைட் என்னால மறக்கவே முடியாத நைட். எல்லாருக்கூடயும் ரொம்ப நேரம் பேசிட்டு ஒன்னா சாப்பிட்டோம். அங்க அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான டீமோன்ற ஒன்ன கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீமோன்றது என்னன்னா நம்ம ஊரு கொழுக்கட்டை மாதிரிதான் இருந்தது. நம்ம ஊர்ல அந்த வெறும் கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, உள்ள எதுவும் ஸ்டஃப் வைக்காம கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருந்தது. அடுத்து நம்ம போறது டாபு. இது ரொம்ப பழமையான கிராமமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அந்த கிராமத்திலேயே மிஞ்சி போனா ஒரு 30 to 40 houses தான் இருந்தது. அந்த ஊர் ஃபுல்லாவே மானஸ்ட்ரீஸால கவர் ஆயிருந்தது. மானஸ்ட்ரீஸ்னா என்னன்னா புத்த மதத்தை கத்துக்க வருவாங்க இல்லையா, அவங்களா இங்க வந்துதான் ட்ரெயின் ஆயிட்டு தீட்சையை வாங்கிட்டு போவாங்களாம். நாங்க அந்த டாபு மானஸ்ட்ரீஸ் போற வழி எல்லாமே ஆப்பிள் ட்ரீஸ். ஆனா ஆப்பிள் இல்ல, டாபு மானஸ்ட்ரீல ஒரு பெரிய பிரேயர் பில் இருந்தது. டாபு மானஸ்ட்ரி தான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான மானஸ்ட்ரியா. சுமார்
கிட்டத்தட்ட 10,000 இயர்ஸ் முன்னாடி கட்டின மானஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அந்த மானஸ்ட்ரிஸ் ஃபுல்லாவே புத்திஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ் பெயிண்டிங் அவங்களோட ஹிஸ்டரின்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது ஒரு குட்டி மியூசியம்னு கூட சொல்லலாம். அடுத்து டங்கர் மானஸ்ட்ரிக்கு போனோம். கிட்டத்தட்ட எல்லா மானஸ்ட்ரிஸுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்தது. டங்கர் மானஸ்ட்ரியிலேருந்து பின்வேலி வழியா கசா போறது தான் எங்களோட பிளான். பின்வேலி போன உடனே எங்களுக்குலாம் அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா இந்த ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணதே ஸ்னோவை பார்க்கணும், ஸ்னோ கூட விளையாடணும் அப்படின்றதுக்காக தான். பின்வேலி ஃபுல்லாகவே எங்கே திரும்பினாலும் நமக்கு ஸ்னோவாக தான் இருந்தது. எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பின்வேலி போனதுமே எங்கள் கூட வந்தவங்க நம்ம இங்கே கொஞ்ச நேரம் இறங்கி விளையாண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டாங்க. சரி ஓகே, நீ இறங்கி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோவில் இறங்கி ஸ்னோவை கையில் எடுத்து விளையாடும் பொழுது நான் லிட்ரலி நிஜமாலுமே அளந்துட்டேன். சின்ன வயசுலேருந்து ஆசை அது கூட விளையாடணுன்ட்டு. ரொம்ப நேரம் நாங்கள் அந்த ஸ்னோவில் எல்லாரும் சேர்ந்து விழுந்து விழுந்து எழுந்து விளையாண்டுட்டு இருந்தோம். நான் போனது வின்டரோட எண்ட் டைமில் போனதால அந்தளவு ஸ்னோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஒரு 1 hour போல நாங்கள் எங்கள் ஸ்பின் வேலியில் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கசா கிளம்பினோம். கசா நாங்கள் ரீச் ஆன அன்னைக்கு அங்கே ஹோலி. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹோலி, இதுவரை நான் ஹோலி செலிப்ரேட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் கூட வந்தவங்கிட்ட நாங்கள் சொன்னபோது அவங்க அப்போ நம்ம இதெல்லாம் வித்தியாசமாக கொண்டாடி ஆகணுமே அப்படின்ட்டு சின்சாம் பிரிட்ஜு கூட்டு போனாங்க. இப்போ நாங்கள் ஏசியாஸ் ஹையஸ்ட் பிரிட்ஜில் இருக்கோம். லிட்ரலி இதில் ஒவ்வொரு டைம் கார் வரும்போதும் பிரிட்ஜ் அப்படி ஆடுறது நல்லா It's nice actually. எங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்கமா இருந்தது, என்ன விளையாடுறது என்ன பண்றதுன்ற ஒரு குழப்பத்துலதான் இருந்தோம். பட் அங்க இருக்கவங்க எல்லாம் ஜாலியா எல்லாத்துனாலையும் கலர் அடிச்சுட்டு பாட்டு போட்டுட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கசால இருந்து சிம்சாம் பிரிட்ஜ் போற வழி வந்து ஒரு நேஷனல் பார்க்காமா. அங்க நமக்கு லக் இருந்தா நம்ம இந்த ஸ்னோ லிப்பர்ட் அந்த வைல்டு அனிமல்ஸ் போட் ஷீப் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு கொஞ்சமா லக் இருந்தது நினைக்கிறேன். ஏன்னா நாங்க அங்க வந்து இந்த மவுண்டைன் கோட்ஸ் வந்து நிறைய பார்த்தோம். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட், ஆனா இங்க வந்து நம்மளால பெருமை வாங்க முடியாது பிகாஸ் சரி. அங்க இருந்து நாங்க வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போஸ்ட் ஆபீஸ்க்கு போனோம். இந்த போஸ்ட் ஆபீஸ் வந்து ஹிக்கிம் வில்லேஜ்ல இருக்கு. இந்த போஸ்ட் ஆபீஸ் கிட்டத்தட்ட 4,400 மீட்டர்ஸ் அபவ் தி சீ லெவல்ல இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் தி டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இன் ஸ்பிட்டி வேலி அப்படின்ட்டே சொல்லலாம். நானும் அங்க போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லெட்டர்ஸ் எழுதி போஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெமரின்னு கூட சொல்லலாம். அங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து நாங்கள் கசா மார்க்கெட் ஈவினிங்கே போய் சேர்ந்துட்டோம். ஒரு 4 போலலாம் அங்கே ஈவினிங் போய் சேர்ந்துட்டோம். அங்க கசால கசா மார்க்கெட் இருக்கு, இது ஒரு ஹிப்பி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தங்கி இந்த ஸ்டேல இருக்கவங்க சொன்னாங்க. எங்க போனாலும் அந்த ஊரோட ஸ்பெஷல் ட்ரெஸ் ஒன்று வாங்கிட்டு வரது எனக்கு வரைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இப்போ என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கசா மார்க்கெட் போயிருந்தோம். ஆக்சுவலி இங்க கசா மார்க்கெட்ல வந்து எப்பவுமே நல்ல கூட்டமா இருக்கும் போல, ஆனா இப்போ வின்டர் சீசன்ஸ்னால பெருசா கூட்டமும் இல்லை, பெருசா கடைங்களே இல்லை. ஆக்சுவலி அதுவும் நான் இப்போ ஹோலி ஹாலிடேஸில் வந்திருக்கனால சரி ஒரு 3 கடை தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. சந்தான் அடுத்த நாள் காலையில் நாங்கள் லங்ஸாக்கு போனோம். இந்த ஸ்பிட்டி வேலி நம்ம கூகுளில் போட்டாலே ஒரு புத்தரோட சிலை பெருசாக மவுண்டெயினில் இருக்க மாதிரி இருக்கும், அதுதான் இந்த லங்ஸா. அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கீ மானஸ்ட்ரி போனோம். சீரியஸாக கீ மானஸ்ட்ரியோட அந்த வியூக்காகவே நம்ம எத்தனை டைம்னாலும் அங்கே போகலாம், அவ்வளோ நல்லா இருந்தது அந்த வியூ. இந்த ட்ரிப் ஃபுல்லாக போன பிளேஸ்லி எனக்கு கசா மார்க்கெட் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட். அங்கிருந்த பீப்புள், அங்கிருந்த லேண்ட்ஸ்கேப், அவங்களோட ஃபுட்டு, அந்த ஸ்னோ, அங்கிருந்த குழந்தைங்க, பெயிண்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்பால இருக்கும், இப்போ எங்கள் கல்பாலேருந்து கிளம்பி நாங்கள் ஷிம்லா போயிட்டு ஷிம்லாலேருந்து போயிட்டு டெல்லியிலேருந்து சென்னை பிளேஸ்லாம் நைஸ். இது ரொம்ப நல்ல ட்ரிப்பாக இருந்தது, பட் ரொம்ப அதிகமான ட்ராவல். பட் ஓகே, அந்த வியூஸ்க்காக நம்ம என்னாலும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப கோல்டு, கண்டிப்பாக நம்ம வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்பவே நம்ம இது ப்ரிப்பேர்டாக தான் வரணும். முக்கியமாக நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், லுக் டேன் லிப்பெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு, எனக்கு வந்து ஒரிஜினல் இன்ஃபெக்ஷன்லாம் ஆச்சு, இங்கே நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. முக்கியமாக இங்கே குளிக்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டம் ரொம்ப இருக்குது. இன்ஃபேக்ட் ஹேண்ட் வாஷ் கூட பண்ண முடியாது மோஸ்ட் ஆஃப் த டைம், நாங்களே வெட்டிஷன் ஆச்சு. ஓகே காய்ஸ், see you in the next வேற ஏதாவது ஒரு இடத்துல இதே மாதிரி நம்ம மீட் பண்ணுவோம். until then bye. நீங்க எதிர்பார்க்கிற எந்த விஷயமும் இந்த வீடியோல இருக்காது, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஃப்ளாப் ட்ரிப். உங்களோட ஓன் ரிஸ்க்ல இந்த வீடியோவை பாருங்க. Thank you.
அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து கோழிக்கோடு போய் ஆக்சுவலி கோழிக்கோடுலேருந்து ஒரு 2 hours ரைடு தான் வந்து வயநாடு. ஆனால் கோழிக்கோடுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல, அதனால் சென்னையிலேருந்து மைசூர் போய்